விராட் கோலியின் உணவகத்திற்குள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையுடன் சென்ற ஒருவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம்தான் தற்போது நாடு முழுவதும் பேசுபொருளாக உருவாகியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பலரும் தங்களது எதிர்ப்பையும் கண்டனங்களையும் பதிவிட்டு வருகின்றனர். என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு விராட் கோலி சாரோட 18 அப்படிங்கிற ஹோட்டல். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்படி ஒன்று நடந்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. மும்பை வந்த உடனே பக்கத்தில் JW ஹோட்டல் ஸ்டே பண்ணிட்டு சரி ஓகே அங்கே கூட சாப்பிடாம நான் இங்கே தான் வந்தேன் நான். ஏன்னா அந்த 18 அப்படிங்கிறது வந்துட்டு விராட் கோலி சாரோட நேம்காக தான் எல்லாரும் வராங்க. 18 என்ற பெயரில் மும்பையில் பிரபல கிரிக்கெட் வீரரான விராட் கோலி ஒரு உணவகத்தை நடத்தி வருகிறார். இந்த உணவகத்திற்கு செல்ல எப்போதுமே உடை கட்டுப்பாடு உள்ளது. அவ்வப்போது பலரும் இந்த உணவகத்திற்கு செல்லும் போது தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக வீடியோக்கள் வெளியிடுவது வழக்கம். அந்த வரிசையில் தமிழக இளைஞர் ஒருவர் அந்த உணவகத்திற்கு ஆசை ஆசையாய் சாப்பிட சென்று அவமானப்படுத்தப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. விராட் கோலியின் தீவிர ரசிகரான ராவணராம் என்ற இளைஞர் வேட்டி சட்டையில் அந்த உணவகத்திற்குள் நுழைய முயன்றுள்ளார். கடும் பசியுடன் இருந்த அவரை தடுத்து அந்த உணவகத்தின் ஊழியர் இந்த உடையுடன் செல்ல அனுமதி இல்லை என வெளியே அனுப்பியுள்ளார். இதனையடுத்து மனமுடைந்த அந்த இளைஞர் அந்த உணவகத்தின் வாசலில் நின்று ஒரு வீடியோவை பதிவிட்டு அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் தனக்கு இந்த உணவகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து அவர் வேதனையுடன் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ வைரலானதை அடுத்து பலரும் இது குறித்து விவாதித்து வருகின்றனர். விராட் கோலியின் உணவகத்திற்கு ஷார்ட்ஸ் அணிந்து வரும் ஆண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக ஒரு சில நெட்டிசன்கள் இந்த வீடியோவின் கீழ் பதிவிட்டு வருகின்றனர். இதுதான் வந்துட்டு விராட் கோலி சாரோட 18 அப்படிங்கிற ஹோட்டல். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இப்படி ஒன்று நடந்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. மும்பை வந்த உடனே பக்கத்தில் JW ஹோட்டல் ஸ்டே பண்ணிட்டு சரி ஓகே அங்கே கூட சாப்பிடாம நான் இங்கே தான் வந்தேன் நான். ஏன்னா அந்த 18 அப்படிங்கிறது வந்துட்டு விராட் கோலி சாரோட நேம்காக தான் எல்லாரும் வராங்க. இது சொல்லி ஆகணும், ஏன்னா ராம்ராஜ்லேருந்து புது ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன். பழசுனா கூட பரவாயில்ல, ராம்ராஜ்லேருந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வேஸ்ட் ஷர்ட் போட்டிருக்கேன். அப்படி இருந்து கூட அவங்க வந்து அட்டையே சரியில்லை, சாரி சார் ட்ரெஸ் கோட் அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் ரொம்ப வருத்தத்தோட மறுபடியும் நான் ரூம் போகிறேன். இதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்கன்னு தெரில எனக்கு. இந்த மாதிரி வந்து இனிமேல் நடக்காமல் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் கோடுக்காக நார்மல் வேறு மாதிரி ஒரு லுங்கியோ இல்லை ட்ரௌசர் ஷார்ட்ஸோ போட்டு உள்ளே போகலாம் அலோவ் பண்ணலாம் ஓகே. ப்ராப்பரானா ஒரு தமிழ் அட்டையரில் வந்திருக்கேன் நான். இப்படி பண்ணியும் கூட அவங்க வந்து அலோவ் பண்ணாமல் இருக்குது. அதுவும் அவ்வளோ பசி இருக்கும்போது இங்கே வந்து நான் அவங்க இப்படி சொல்லாமட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நம்பிட்டேன் தமிழர்களை இந்த உணவகத்தின் ஊழியர் காயப்படுத்தி விட்டதாக பலரும் கொதித்து வரும் நிலையில் ஒரு சிலரோ இந்த பிரச்சனையை கலாச்சாரத்துடன் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தின் பிரச்சனையாக மட்டும் பார்க்க வேண்டாம் எனவும் உடைகளுக்கான கட்டுப்பாடுகள் குறித்து வேண்டுமானால் விவாதிக்கலாம் என்றும் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் ஒரு சிலரோ உடை என்பது அவரவர் விருப்பம் என்றும் உடையை வைத்து ஒருவரை உணவகத்திற்கு சென்று உணவு சாப்பிட அனுமதிக்காதது மிகப்பெரிய தவறு என்றும் தங்கள் கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். இப்படி எதிர்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் நிறுவனர் நாகராஜன் ஒரு வீடியோவை வெளியிட்டு இந்த சம்பவம் பற்றி பேசியுள்ளார். அவர் பேசுகையில் வேட்டி சட்டை அணிந்து வந்த ஒருவருக்கு அந்த உணவகத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட செய்தியை கேட்டு தான் மிகவும் வேதனை அடைந்ததாகவும் வேட்டி சட்டை என்பது வெறும் உடை மட்டும் அல்ல எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் இனியாவது வேட்டி சட்டை அணிந்து வருபவர்களிடம் கண்ணியத்துடன் நடந்து கொண்டு உணவு உண்ண அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். வாழ்க வளமுடன் ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் KR நாகராஜன் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விண்ணப்பம். இன்று ராவணராம் என்ற ஒரு அன்பர் சோசியல் மீடியாவில் மும்பையில் உள்ள 18 என்ற ரெஸ்டாரண்ட் உணவகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு வேட்டி சட் அணிந்து வந்த காரணத்தினால் உள்ளே விட மறுத்துவிட்டதாக அந்த சோசியல் மீடியாவில் நான் பார்த்தேன். அந்த செய்தி உண்மையாக இருந்தால் உண்மையிலேயே நான் வருத்தப்படுகிறேன். வேட்டி என்பது ஒரு வியாபார பொருள் அல்ல. இந்தியாவிற்கு சுதந்திரமாய் கொடுத்ததற்கு காந்தியடியில் உபயோகப்படுத்தது முதல் ஆயுதம் அகிம்சை, இரண்டாவது ஆயுதம் இந்த வேட்டி. இந்தியாவின் கலாச்சாரம் இந்த வேட்டி. இந்திய கிராமப்புற நெசவாளர்கள் வாழ்வாதாரம் இந்த வேட்டி. இதை 41 வருடங்களாக நெசாரின் வாழ்வாதாரம் உயர்வதற்காகவும் இந்தியாவின் கலாச்சாரம் உலகம் செல்வதற்காகவும் அரும்பாடுபட்டது இந்த ராமராஜ் நிறுவனம். இதை தங்களுக்கு தெரிவிப்பதில் நான் கடமைப்பட்டுள்ளேன். இதை தாங்கள் சரியான கோணத்தில் புரிந்து கொண்டு உங்களுடைய மும்பை பொன்னைட் உடைய நிர்வாகத்திற்கு எடுத்து கூறி வேட்டியிட்டு வரக்கூடிய அன்பர்களை நல்ல முறையில் உபசரிக்கவும் நன்கு மரியாதை கொடுத்து உபசரிக்கவும் வேண்டுமாய் பணிவன்புடனும் அன்புடனும் நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் நம்முடைய பாரம்பரியத்தை மேம்படுத்தவும் தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெளிநாடுகளில் இதுபோல வேட்டி சட்டை அணிந்து சென்று அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவங்களை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இந்தியாவில், அதிலும் மும்பையில் உள்ள விராட் கோலியின் உணவகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கப்பட்டது மிக பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் செய்யுங்கள்.